YouTube நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் டைமில் கூட நல்ல மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து நல்ல மழை வந்து நமக்கு பெஞ்சிருக்கு. அந்த மாதிரி மழை வந்து நிறைய பெஞ்சுது அப்படின்னா நமக்கு என்னாகும் அப்படின்னா செடியில் வந்து புழுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும். அதாவது வேறுபுழு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புழுக்கள்னால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று வந்து நமக்கு நிறையா வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா செடிகள் வந்து சீக்கிரமாக அந்த வேறுபுழு நோய்கள் எல்லாமே தாக்கி அது எல்லாமே வந்து நமக்கு அழிச்சிரும். செடிகளும் ஃபுல்லாகவே முற்றிடும், முற்றிலும் காஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னோடய மண்ணை அந்த தொட்டியில் இருக்கக்கூடியது வந்து நல்லா கிளறப்போ நமக்கு இந்த மாதிரி புழுக்கள் வந்து நிறைய வந்து இருக்குங்க. இதை வந்து எப்படி நம்ம இயற்கை முறையில் வந்து சரி செய்கிறது, வீட்டில் பொருட்களை வச்சே நம்ம எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ வந்து பதிவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட செல்ஃப் கட் தமிழ் யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு நான் எடுத்துக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா நான் மூணு பொருள் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பட்டை. இந்த பட்டை வந்து நமக்கு அதிகமாக வந்து காரத்தன்மை இருக்கிறனால இந்த எறும்பு பூச்சிகளில் இருந்தது அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வந்து சேர்த்துரும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கூடியது மஞ்சள். இந்த மஞ்சளில் வந்து நமக்கு கிருமி நாசினியாக வந்து பயன்படும். அதனால் இந்த மஞ்சள் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வேப்ப முன்னாக்கு. இந்த வேப்ப முன்னாக்கில் இருக்கக்கூடிய இந்த கசப்புத்தன்மை வந்து எல்லா பூச்சிகள் வேறு ஏதாச்சும் பூச்சிகள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்கிறக்கு இது அதிக அளவில் வந்து பயன்படுங்க. ஒரு க்ளீன் பவுலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பட்டை, இந்த மஞ்சள், இந்த ரெண்டையும் வந்து நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு செடி கலவரம் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதனால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வேப்ப முன்னாக்கு இந்த ரெண்டையும் வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மூணு பொருளுமே போதும், வேறு எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. செடிகளில் எப்போவுமே இனிமேல் பூச்சிகள் வரவே வராதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை மண்ணை வந்து நல்லா அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த வேர்பகுதியை சுற்றி மட்டும் நம்ம போட்டோம்னாவே போதும். ரொம்ப அதிகமாகவும் நம்ம போட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுடலாம். மழைக்காலங்கள்லாம் வருது அப்படின்னா மழைகள் ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிவெண்ட்டாக வந்து போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து புழு உற்பத்தி ஆகிறதை நம்ம எளிமையான முறையில் வந்து தடுக்கலாம். இதை போடுறதுனால உங்களுக்கு வந்து மண்புழு வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை போடுங்க. அதுவும் மழைக்காலமாக இருந்தது அப்படின்னா மழை பெய்கிற சமயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஒரு தடவை வந்து இதை தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து புழு உற்பத்தி, வேறுபுழு நோய்கள், அதே மாதிரி வந்து பூச்சி தாக்குதல் இதில் எதுவுமே வந்து வராது. சூப்பராக வந்து ரோஜா செடிகள் வந்து மொட்டுக்கள் பூக்கள் வந்து வைக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு பதிவோடு நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம்.